நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். இந்த வீடியோஸில் நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்க போகிற பழம் வாட்டர் ஆப்பிள் அப்படின்வாங்க, பெல் பழம் அப்படின்வாங்க, சாமையா அப்படின்னு சொல்லி கேரளாவில் சொல்லுவாங்க, நீர்க்குமிழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை தாங்க சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அவர் ஒரு பழத்தை காட்டுறாரு வருங்க. இந்த வாட்டர் ஆப்பிளில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. அதாவது இதை வந்து இனமாவோ இல்லைனா வேறு குடும்பத்திலே அப்படி பிரிக்க மாட்டாங்க. மொத்தத்தில் வாட்டர் ஆப்பிள்ன்னு சொன்னாலும் இந்த பழத்தோட சைஸு, அதோட இனிப்புத்தன்மை, இதோட நிறம், இதை வச்சு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. பொதுவாக எனக்கு கேரளா போனாலே வந்து இந்த மாதிரி வெரைட்டி சகப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளவு இனிப்பாக அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறையா வீடியோஸ் வந்து பதிவு பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் அப்படின்னா அந்த வாட்டர் ஆப்பிள்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக இந்த கலர் தாங்க. இதே வந்து இப்போ ஜாவா வாட்டர் ஆப்பிளோ இல்லைனா வந்து தாய்லாந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லி பெரிய சைஸில் இருக்கும். பட் எனக்கு அந்த அளவுக்கு அது பிடிச்சாலும் இது அளவு கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக பிடிக்கும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணிடலாம், ஆனால் உள்ள விதைகளே இருக்காதுங்க. அவ்வளோ ஒரு அருமையான பழம். இந்த விதைகள் நான் கிடைக்கிறப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த பழத்தை எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வெள்ளை கலரில் உள்ள பஞ்சு போல சதை, நீங்கள் மெல்ல மெல்ல ஒரு பஞ்சு மெல்ற மாதிரியே இருக்கும். நல்லா நல்லா இருக்கு, இங்கே பார்த்து சொல்லுவா நல்லா இருக்கு சொல்லிருப்பா. இங்கே வந்து சொல்லு நல்லா இருக்கு சொல்லு. நல்லா இருக்காமா? இது குழந்தையெல்லாம் வந்து அளவாக சாப்பிடணுவாங்க, ஏன்னா அது நல்ல டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து நீர் அதிகமாக இருக்கிறதுனால காய்ச்ச ஊறு அப்படின்வாங்க. அளவாக சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இனிப்பு சுவையாக இருக்கும், ஒரு புளிப்பு கலந்த ஒரு சுருன்னு ஒரு வாச ஒரு இது ஃபீல் பண்ணலாம். உள்ள நீராக தான் இருக்கும், சகப்பு கலராக இருக்கும், உள்ள வெள்ளை கலர் தான் சதா. இது வெயிலான இடங்களில் வந்து வருஷம் ஃபுல்லாகவே கிடைச்சாலும் கேரளா பகுதிகளில் வந்து இந்த சம்மரில் தான் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் வந்து பூக்கள் விட்டு சில இடங்களில் சின்ன காய் வந்துருக்கு, ஆனால் ஒரு சில இடங்களில் என்னென்னா பழங்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பழங்கள்லாம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே விற்கிறாங்கன்னா பாருங்களேன், சில சமயம் சம்மரில் வந்து கிடைக்கும். அவ்வளோ சூப்பரான பழங்க உங்களுக்குலாம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. பழங்களில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, நம்ம மரத்துலேருந்து பிடிங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த பழங்கள்லாம் நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நாற்றுக்களை வாங்கி ஈஸியாக போல் வளர்க்கலாங்க. நிறையா நர்சரியில் கிடைக்குது, நான் நிறையா நர்சரியோட நம்பர்களை வந்து பதிவு பண்ணுறேன், கீழே நம்பர்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே வந்து வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லிடு.